நண்பர்களே, உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் வீடியோ. திண்டுக்கல் மாவட்டம் ஐயலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டி கருப்பணசாமி கோயில், அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஐயலூர் நெருங்கியாச்சு. ஸோ நாட்டார் தெய்வங்களை வந்து நம்ம வணங்குறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உணர்த்தும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து நாட்டார் தெய்வங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து மறக்கிறாங்க. ஸோ இது போன்ற தெய்வங்களை வந்து நம்ம என்றைக்குமே வணங்கினா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுதான் ஐயலூர் ரயில்வே ஸ்டேஷன். இது இந்த பக்கம் போனீங்கன்னா ஐயலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா கடவுர், இதில் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா புத்தூர் பிரிவு வரும். அதாவது அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா புத்தூர்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இதில் அந்த பக்கம்லாம் போக தேவையில்லை. இது வந்து என்ஹெச்சு திண்டுக்கல் திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் இந்த வண்டி கருப்பணசாமி கோயில். குல தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு தான் நம்ம வந்து செலை வச்சு வணங்கணும். நம்ம பக்கத்தில் இவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுளை வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கேயோ போய் சாமியை தேடுறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸு. கொஞ்சம் பாதை கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கனால சின்ன சின்ன சேக்கிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கோயில்கிட்ட வந்தாச்சு. கீழே வந்து ட்ரெயின் போகக்கூடிய பாதை, அதாவது வந்து திருச்சி அதாவது சென்னை போகக்கூடிய ட்ரெயின் எல்லாமே இந்த பாதையில் தான் போகும். ஸோ அந்த ட்ரெயினை ஒட்டியே தான் இந்த கோயில் வந்து இருக்கும். வாங்க, கோயில்கிட்ட நெருங்கியாச்சு, கோயிலுக்குள்ளே போவோம். இது கோயிலுடைய என்ட்ரன்ஸு. எல்லா கோயில்கள்லேயும் இது போன்ற ஒரு அறிவிப்பு பலகை வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வச்சுருப்பாங்க. அந்த அறிவிப்பு பலகை தான் இது. அதை நான் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தேன். வாங்க, கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடுவோம். இந்த கோயிலில் வந்து புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது. இரண்டாவது, இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சு குதிரை செஞ்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் குடியை நிறுத்துகிறவங்க இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு கயிறு கட்டி குடியை நிறுத்துறதுக்கு இந்த சாமி வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தை வரம் வேண்டுவர்கள் வந்து கெடா வெட்டுறேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு குழந்தை வரம் வேண்டுவாங்க. வாங்க, அந்த கோயிலுடைய பூசாரிட்ட நம்ம பேசுவோம். ரெடியா? வணக்கண்ணே. வண்டி கருப்பணசாமி கோயில், இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு. இது வந்து கேரளா வந்து வந்து பக்கத்தில் கேரளாலேருந்து வந்தது. சரி சரி. இது வந்து மாட்டு வண்டியில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு சரி கேரளாலேருந்து வருவாங்க. திண்டுக்கலுக்கு வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது வெயிட் இல்லைன்னு சொல்லி வெயிட் போட்டு இந்த கல்லை தூக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி சரி. இங்கே வரும்போது மாடு இறுகி கழுத்து இறுகி இங்கக்குள்ளே அந்த கல்லை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. சரி சரி. இறக்கி வச்சுட்டு போகும்போது இது வந்து ட்ரெயின் வந்து ஓடலை. ஓடலன்னு சொல்லும்போது வெள்ளக்காரங்காலத்தில் வந்து ஓடலங்குவோம். சரி சரி. அந்த இங்கே வந்து பார்த்துருக்காங்க, ஓடவே இல்லை. அப்புறம் வந்து பூத கண்ணாளில் பார்த்துக்கும்போது இது வந்து சாமி தெரியவும் இது வந்து எங்கேருந்து வந்தோம் கேட்டால் மலையாளத்துலேருந்து வந்தேன் சொல்லவும். சரி சரி சரி. இது வந்து போகாமல் இருங்க, சரி அப்படியே மெய்யாக இருந்தால் ஓடட்டும், உனக்கு வந்து ஒரு பேர் வச்சு இங்கே ஒரு ஆட்சி மாதிரி செஞ்சு வைக்கணும்னு சொல்லி இது பண்ண கோயில் வச்சது. சரி 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 சரி. சொல்லவும் அப்புறம் கொஞ்சோண்டு மண்ணெல்லி கும்பிட்டு போட்டுருக்காங்க, ட்ரெயின் போயிடுச்சு. சரி சரி. ட்ரெயின் போவோம், அதில் வந்து உனக்கு வந்து என்ன என்ன பேர் வைக்கணுங்க, வண்டியை மறைச்சனால வண்டி கருப்பண சாமின்னு சொல்லி பேர் வந்துச்சு. பேர் வந்து கீழே இருந்துச்சு. முதல் கீழே இருக்கப்போ வந்து கிடா வந்து உள்ளதாக விட்டுவோம். சரி சரி சரி. நாங்கள் வந்து பாரம்பரியமாக அதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்ணிகிட்ருக்கீங்க. சரி சரி. பாரம்பரியமாக அப்படியே பாரம்பரியமாக வந்துகிட்டே இருக்குது. சரி சரி சரி. எங்களோட இது வந்து அஞ்சாவது தலைமுறை நடந்துகிட்ருக்கு. அஞ்சாவது தலைமுறையாக அந்த கோயிலை நீங்கள் பராமரிச்சுட்ருக்கேன். வண்டி கருப்பணசாமி கோயில் அப்படின்றனால அந்த வண்டியில் போகிறவங்க வந்து இங்கே நிப்பாட்டி வணங்கிட்டு போவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கோம். இந்த பக்கம் திருச்சி போகும்போது காசெல்லாம் இந்த பக்கம் தூக்கி போட்டுடலாம் போவாங்க. அந்த காலத்தில் வேண்டுதலுக்கு தூக்கி போட்டுலாம் போவாங்க. நான் அப்போல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து ஆண்டு முழுவதுமே வந்து விசேஷம் இருந்துகிட்டே இருக்குமா, இல்லை குறிப்பிட்ட மாதங்கள் நீங்கள் எதாவது விசேஷம் நடத்துவீங்க? இல்லை, எல்லா நாளுமே வந்து விசேஷம் நடத்துவோம். இது வந்து திருவிழா வந்து 7 வருஷத்துக்கு ஒருக்கம் நடக்கும். சரி சரி. இப்போ வெளியூர் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்துவோம். ஓ சரி சரி. இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க வந்து இங்கே வந்து கெடா வெட்ட வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? இங்கே வந்து வருவாங்க. சரி. வந்து ஏதாவது வந்து பிரார்த்தனை வச்சுருவாங்க. குழந்தை வரம் இல்லாததுக்கு மெயினாக குழந்தை வரம் இல்லாதவங்க இங்கே வந்து
சரி 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 அது வந்து இங்கே வந்து அப்பாவ இது வந்து நல்லா இருக்கான் நல்லா இருந்த பின்னாடி நாங்கள் வந்து வேண்டுதல் வைப்போம் நீ கடாய வெட்டிடு சரி சரி இது மாதிரி பண்ணிடுன்னு சொல்லி வைப்போம் சரி சரி அவங்க வந்து நடந்த முன்னாடி வந்து செஞ்சுருவாங்க சரி அப்படி அப்படியே அப்படி அப்படியே வந்து இது வந்து டெவலப் ஆகிடுச்சு சரி சரி வந்து பேர் வந்து வண்டி பேர் வந்து வண்டி இருப்பசாமி வண்டி இருப்பசாமி தான் இதுக்கு வந்து மெயின் வந்து கயிறு வந்து குடிக்காமல் இருந்தால் சரி அந்த கோயிலில் வந்து கயிறு கட்டி போனால் நல்லாயிருக்கும் குடிக்காமல் இருந்துக்குவாங்க குடிக்காமல் வந்துட்டு அவள் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சா சரி 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 நல்லாயிருக்கும் குடிக்காமல் இருக்கும் இங்கேருந்து கயிறு கட்டிட்டு போனால் குடிக்காமல் வந்துடுவா இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்களை அந்த கோயில் பூசாரியே சொல்கிறது எல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க ஆண்டு முழுவதும் இந்த கோயிலில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து கெடா வெட்டிட்டு தான் இருப்பாங்க ஏழாண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுற விசேஷங்களில் எல்லா பேரும் வருவாங்க அமைச்சர்கள்லேருந்து மினிஸ்டர்கள்லேருந்து அத்தனை பேர் இந்த கோயிலில் கலந்துக்குவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த கோயிலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு டிராவல் வீடியோவில் சந்திப்போம்